ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்கீங்களா? கேப்டன் ஜிபிஎம் யூடியூப் சேனலுக்கு மீண்டும் உங்களை வர இருக்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து இந்த மாதிரி பபுள்ஸ் லைவ் வால்பேப்பர், அது உங்களுடைய ஃபோட்டோவோட செட் பண்ணி எப்படி பண்ணுறது அப்படின்னா பார்க்க போகிறோம். பிடிச்சிருந்தா நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோஸை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சரி, இப்போ நீங்கள் உங்கள் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணி அதில் வந்து லைவ் பபுள்ஸ் வால்பேப்பர்னு அடித்தாவே ரொம்ப இது இருக்குது. இப்போ நான் அதை ஓப்பன் பண்ணுறேன். பார்த்தீங்களா, இந்த இதான் இது, ஃபோட்டோ பபுள் லைவ் வால்பேப்பர். இதை இப்போ நான் டவுன்லோட் பண்ணிட்டேன், ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணால் அதோடய மெயின் பக்கம் இப்படி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து பபுள் வால்பேப்பர் இருக்கு பாருங்கள். இப்போ வந்து நம்ம செகண்ட் இருக்கு பாருங்கள், பபுள் ப்ரேம். இந்த ப்ரேமை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா இதில் வந்து இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து நீங்கள் உங்கள் ஃபோட்டோவை செட் பண்ணி கூட யூஸ் பண்ணலாம். இதில் ரொம்ப வித்தியாசமான இது இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பத்திக்கிட்ட கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எது தேவைப்படுதோ அதிலையும் நீங்கள் உங்களுடைய ஃபோட்டோவை செட் பண்ணி ஷேர் பண்ணலாம். எல்லாத்துலேயும் நீங்கள் அந்த சென்டரில் டச் பண்ணிங்க அப்படின்னா நம்ம கேலரி ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகும். இந்த பாருங்கள், இப்போ இங்கே ப்ரேம் இருக்குது, இங்கே ஃபோட்டோ இருக்குது கீழே. இதில் நீங்கள் ஃபோட்டோ டச் பண்ணாலும் கேலரி ஓப்பன் ஆகும், இல்லாட்டி சென்டரில் நீங்கள் டச் பண்ணாலும் நம்ம கேலரி ஓப்பன் ஆகும். அது வந்து எப்போ மாதிரி தான், இப்போ நீங்கள் இதை சேவ் பண்ணி மேலே இருக்க டிக்கு பதிலாக அதை வாக்கி கொடுத்துட்டீங்க அப்படின்னா இப்போ வந்து சேவ் பண்ணலாம், இல்லாட்டி வால்பேப்பராக செட் பண்ணலாம், இல்லாட்டி எதில் வேணாலும் ஷேர் பண்ணலாம். கொடுத்துருக்காங்க, நான் டைரெக்டாக சேவ் பண்ணிக்கிறேன். இப்போது இது முடிஞ்சு, இது இன்றைக்கி எல்லோரும் யூஸ் பண்ணியிருப்பீங்க. அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எப்படி வந்து பபுள்ஸில் நம்மளுடைய ஃபோட்டோ செட் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். சரி, நான் இதை விட்டு பேக்கில் வர்றேன். செட்டிங்ஸு பற்றிலாம் மூணாவது ஆப்ஷன் செட்டிங்ஸு, அதை ஓப்பன் பண்ணுங்கள். அதில் மேலப்பில் ஃபோட்டோ ஆன் ஆஃப்ன்ற பதிலாக இது உங்களுக்கு ஆஃபில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அதை ஆன் பண்ணிக்கோங்க. இதை ஆன் பண்ணுறேன். இப்போது ஆன் பண்ணால் பார்த்திங்கனா கேலரி அப்படின்னு வந்துருக்கு. திரும்ப நீங்கள் கேலரி டச் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் எந்த ஃபோட்டோ அந்த பபுள்ஸில் செட் பண்ணணுமோ அதை கேலரி போய் செட் பண்ணிக்கலாம், இல்லாட்டி நீங்கள் அப்போதையே ஒரு ஃபோட்டோ எடுத்து கூட செட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கேலரியில் ஒரு ஃபோட்டோவை சூஸ் பண்ணுறோம். இப்போ கீழே இருக்க பதிலாக நம்ம டிக்கு க்ரீன் கலரில் அதை டச் பண்ணால் செட் ஆயிரும். இங்கே ரொட்டேட் பண்ணுறனாலும் இந்த வச்சு ரொட்டேட் பண்ணிக்கலாம். நான் இப்போ செட் பண்ணுறேன், செட் பண்ணியாச்சு. அடுத்து பேக்ரவுண்டு, பேக்ரவுண்ட் கலர் வந்து உங்களுக்கு என்ன மாதிரி கலர் தேவைப்படுதோ அதையும் நம்ம இதில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் கொடுத்துருக்காங்க, இதில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பபுள்ஸ், பபுள்ஸில் வந்து மூணு விதமான இது கொடுத்துருக்காங்க. இதில் எது நீங்கள் ஓகே பண்ணாலும் பண்ணிக்கலாம். அப்போ நான் லாஸ்ட்டாக ஓகே பண்ணியிருக்கேன். சரி, இப்போ ஃபஸ்ட்டு நான் ஓகே பண்ணிட்டேன். அடுத்த ஆப்ஷன் வந்து குவாலிட்டி, உங்களுக்கு மீடியம் வேணுமா, லார்ஜ் வேணுமா, ஸ்மால் வேணுமா, அந்த மாதிரி இருக்குது. நான் மீடியம் ஓகே. அடுத்து பபுளுடைய எப்படி இது போகணும் அப்படிங்கிறது உள்ளது. அடுத்து கிராவிட்டி கொடுத்துக்காமங்க. கிராவிட்டினா நம்ம வந்து அந்த பபுள் வந்து நம்ம டிஸ்பிளேல தெரியும். அப்போ நீங்கள் அந்த டிஸ்பிளே டச் பண்ண அப்படின்னா கொஞ்சம் அங்கே இங்கே விலகி ஓடும், ஒரு இது விஷயம் மாதிரி விலகி ஓடும். ஃபஸ்ட்டு உள்ள நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னா பபுளை வந்து நம்ம டச் பண்ண டச் பண்ண ஒன்று ஒன்றா உடையும், அது சவுண்டு வரும், அந்த மாதிரி அது அதுக்குள்ளது. சரி, அவ்வளோதான் நம்ம செட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம பேக்கில் வரோம். பேக்கில் வந்துட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா இந்த பபுள் வால்பேப்பர்ன்ற பதிலாக ஃபஸ்ட்டில் அதை நீங்கள் டச் பண்ணீங்க அப்படின்னா நம்ம எது செட்டிங் பண்ணியிருக்கோமோ அது இங்கே இருக்கும். இப்போ லோட் ஆகுது பாருங்கள். இப்போ நம்ம செட் பண்ண பற்றியில் அந்த இது வந்து வந்த பபுள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இறங்குது. அப்போ கீழேருந்து மேலேருந்து வரும். இது உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் செட் வால்பேப்பர் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த பபுள்ஸ் வந்து வால்பேப்பரை லைவாக செட் ஆயிரும். இப்போ நான் ஓகே பண்ணுறேன், செட் கொடுத்துட்டேன். இப்போ நான் இதை விட்டு பேக்கில் வரேன். பாருங்கள், இப்போ நம்மளுடைய டிஸ்பிளேயில் இந்த மாதிரி பபுள்ஸ்லாம் வந்திருக்கும். நம்ம ஃபோட்டோவோட செட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் இதை டச் பண்ணிங்க அப்படின்னா விரலை வச்சு நீங்கள் இப்படி மெதுவாக இதை டச் பண்ணிங்க அப்படின்னா அது இந்த இடத்த விட்டு விலகி ஓடும். பதிலாக இந்த மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நினைக்கிறேன். பிடிச்சதை நம்ம கேப்டன் ஜிபிஎம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் ஒரு நல்ல தகவலோடு சந்திப்போம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த ரெட் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நம்ம ஏற்கனவே அப்லோட் பண்ண வீடியோஸ்லாம் கீழே இருக்குது, பார்த்து கற்றுக்குங்க, தெரிஞ்சுக்கங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி ஃபேஸ்புக்லேயும் நம்ம ஃபேஸ்புக் பேஜ் இருக்குது, ஃபேஸ்புக் பக்கம், அதையும் நீங்கள் லைக் பண்ணிக்கங்க. இதை இருக்குது இங்கே லைக் பண்ணிட்டு கீழே இருக்குங்க சி ஃபஸ்ட்டு, அதை கொடுத்துட்டீங்க அப்படின்னா நம்ம ஃபேஸ்புக்கில் அப்லோட் பண்ணுற வீடியோஸும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்துக்கலாம். உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக நீங்கள் வந்து நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். அதே மாதிரி நீங்கள் வந்து மொபைல் யூஸ் பண்ணி நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் மேலே வந்து கேப்டன் ஜிபிஎம் அப்படின்ட்டு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணால் நம்ம
சேனல் வரும், அது கீழே பாருங்கள். இதை நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னா அதான் நம்ம லோகோ. டச் பண்ணி நம்ம அந்த ரெட் கலர் இருக்குதுல, இதை வந்து நீங்கள் டச் கொடுங்க. டச் கொடுத்ததோடய உங்களுக்கு பெல் சிம்பிள் ஒன்று வரும் பற்றியில, அந்த சைட் ரைட் சைடில் பெல் சிம்பிள், அதையும் நீங்கள் ஓகே பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம யூடியூப்பில் அப்லோட் பண்ண 5-10 செகண்டுக்கே உங்களுக்கு வந்து மெசேஜாகவே வந்துடும். நீங்கள் நம்ம போகிற நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுற வீடியோஸை வந்து மிஸ் பண்ணாமல் பார்த்துக்கலாம். அதே மாதிரி நீங்கள் மொபைலில் வந்து ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம ஃபேஸ்புக் பேஜ் இருக்குது, ஃபேஸ்புக் பக்கம், அதையும் நீங்கள் லைக் பண்ணுங்கள். என்ன பண்ணீங்கன்னா அதே அதே தான் நம்ம கேப்டன் ஜிபிஎம் படிச்சிங்கன்னா இந்த பாருங்கள் நம்ம பேஜ் இருக்குது, இதை நீங்கள் வந்து இங்கே இருக்க லைக் பட்டன் லைக் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த மேலே ரைட் சைடில் மேலே 3 புள்ளிக்கு பதிலாக இங்கே நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் வரும், அதை டச் பண்ணி அதில் உள்ள டிக்கு எல்லாத்தையும் நீங்கள் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இந்த ரைட் சைடில் பதிலாக ஃபோட்டோஸ் வீடியோஸு லிங்க்கு இது எல்லாத்தையும் நீங்கள் ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னா நம்ம போட்ட உடனே உங்களுக்கு நீங்களும் உங்கள் ஃபேஸ்புக்லேயும் மிஸ் பண்ணாமல் பார்த்துக்கலாம். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திப்போம்.